ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே வெல்கம் டு பஷீர் கேமர். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன் வர்சஸ் ஒன்று. என் ஃப்ரெண்டு கூட தான் ஒன் வர்சஸ் ஒன் போட்டிருப்பேன். அவர் வந்து என்னோட நல்லா விளையாடுவார். நான் அவரோட யூடியூப் சேனல் லிங்கை வந்து கீழே தரேன். போய் அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட பேரை சொல்லுங்க. அப்போ தான் ஒரு கெத்து இருக்கும். அவர் வந்து ஒன் வர்சஸ் ஒன் கூப்பிட்டாரு. நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்ச போல ஆயிடுச்சு. சரி, ஃபஸ்ட்டு ரவுண்டு டெசர்ட் ஈகல் சேலஞ்ச் தான். டெசர்ட் ஈகல் வாங்கிட்டு நானும் ப்ளூ வால் போட்டுட்டு சரி ஓப்பனில் வருவார்னு சொல்லி ஓப்பனில் போயிட்டுருக்கிறேன். நான் பார்த்தேன் அவர் ஓப்பனில் வரல. எங்கேருந்து வருவார் நீங்களே பாருங்கள். சும்மா தூக்கி தான் விட்டுருப்பேன். அவர் தான் ஹெட்ஷாட்டில் நல்லா அடிப்பார் கைஸ். வேறு லெவல் ஹெட்ஷாட் பிளேயர் அவர். ஆனால் எங்கேருந்து வர இருப்பாங்க, சும்மா தூக்கிடுவேன், அது ஹெட்ஷாட்டு. அவரே ஷாக்காக இருப்பார், இவரை நான் ஹெட்ஷாட் அடிக்கிறான்னு சொல்லி. ஆனால் நான் தான் ஹெட்ஷாட் அடித்தேன். இதுதான் உண்மை. செகண்ட் ரவுண்டு இல்லை, செகண்ட் ரவுண்டில் வந்து MP40 வாங்கிட்டு போய் சரி அடிச்சிடலாம், ஃபஸ்ட் ரவுண்ட் போல் அடிச்சிடலாம் சொல்லி MP40 வாங்கிட்டு போயிருப்பா. ஆனால் நம்மளை வச்சு செஞ்சிருப்பார். என்ன பண்ணுவார் நீங்களே பாருங்களேன். நம்மளும் ஓப்பனில் க்ளோ வால் போட்டுட்டு போவோம். ஏன் லேட்டாக அவர் வராதே தெரியல. நம்ம பாதி தூரம் போன பிறகு அவர் க்ளோ வால் போட்டே வருவார். பாருங்க இப்போ தான் வராரு, ஸ்லோவாக வராரு, ஏன் தெரியலை. சரி நம்மளும் க்ளோ வால் போட்டு நம்ம கிட்டியே வராரு. வந்து என்ன பண்ணுவார் பாருங்க, கண்ணில் அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, வந்து ஃபிஸ்டில் அடிச்சிருப்பார். அதான் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. இதுலேயே தெரிஞ்சிருக்கோம் இவர் எப்படிப்பட்ட பிளேயர்னு. சரி நம்மளையாடா இவர் ஃபிஸ்டில் அடிக்கிறாரு விடக்கூடாது கைப்பங்குன்னு MP40 வாங்கிட்டு இந்த மேட்சும் போயிருப்பேன். இந்த மேட்ச்சு பாருங்கள், நல்லா தரமான செயலாக செஞ்சிருப்பார் என்ன பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும். இனிமேல் வர நாட்களில் நான் நல்லா வீடியோவாக தர ட்ரை பண்ணுறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒன் வர்சஸ் ஒன் வீடியோ. அதுவும் இல்லாமல் நான் இவ்வளோ நேரம் வாய்ஸ் வந்து பேசுகிறது இந்த வீடியோவில் தான். இனிமேல் இது கொஞ்சம் நல்லா இல்லைனாலும் இனிமேல் வர வீடியோலாம் நான் நல்லா தர ட்ரை பண்ணுறேன். சரி டேமேஜ் தந்துட்டேன் இவருக்கு, டேமேஜ் தந்து க்ளோவாலும் போட்டுட்டேன். பார்த்தா அவர் அங்கே போய் க்ளோவால் போட்டு நின்றுத்தார். என்னால் ஏற முடியாது கைஸ். ஏறினா அவர் வந்து என்னை M10லேயே ஹெட்ஷாட்டில் அடிப்பார். ஏன்னா அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அவர் என்னோடய ஃப்ரெண்டு தான். சரி நம்மளும் ஏறக்கூடாது சொல்லி டேமேஜ்லாம் தருவேன். அவரும் ட்ரை பண்ணுவார் எனக்கு ஹெட்ஷாட் அடிக்க. ஆனால் அவருக்கு என்னாச்சு தெரியல, ஹெட்ஷாட்டே உள்ள மாட்டுது. ஏன்டா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்காதீங்க, அவர் நல்லா ஹெட்ஷாட் பிளேயரு. சரி நம்ம M10 லசி MP40 அவருக்கு ஹெட்டே வச்சுருப்போம், நல்லா டேமேஜும் தந்துட்டோம், வேறு லெவல் டேமேஜ். வெறும் 10 HP தான் அவருக்கு இருந்துருக்கும். சரி நம்ம இங்கே தான் தப்பான ஒரு செயலை செஞ்சுருப்போம். அவரை தொடச்சிட்டு போய் அடிக்காமல் நம்ம இங்கே மெட்கிட் சுற்றிட்டு நின்றுட்டு இருப்போம். அவர் அங்கே போய் மெட்கிட்டை சுற்றிட்டு ஃபுல் HP-யை ஏற்றிட்டு வருவார். சரி நம்ம இந்த மேட்சை விட்டுடக்கூடாது, நம்மளும் ட்ரை பண்ணலாம், நம்மளும் ட்ரை பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் முடியலை. இல்லை லைட் நானும் க்ரோனோ போட்டால் ட்ரை பண்ணேன், முடியலை. இப்போலாம் க்ரோனோ வேறு யூஸ் பண்ண, அடுத்த அப்டேட்டில் க்ரோனோ யூஸ் பண்ண முடியாதான் சரி அது அப்புறமா பேசலாம். இப்போ லைட்டாக இந்த பக்கம் ப்ளூ வால் போட்டு தான் கைஸ் நின்றுருப்பேன். நீங்களே பாருங்கள், இங்கே ப்ளூ வால் போட்டு இப்படி நின்றுருப்பேன். வேறு லெவல் ஹெட்ஷாட் அடிச்சிருப்பார் பார்த்தீங்களா. லைட்டாக தலையை கட்டாலே ஹெட்ஷாட் விழுந்துடும். ஏன்னா இவர் பெரிய ப்ரோ பிளேயர் அல்லவா, நம்ம விடக்கூடாது. ரெண்டு மேட்ச் இவர் வின் ஆகிட்டார், இந்த மேட்ச்சும் விடக்கூடாது சொல்லி MP40 வாங்கிட்டு இப்போ உனக்கு வேறு கன்னே கிடைக்கலையா, MP40 மட்டும் தான் இருக்குதா கன்னான்னு சொல்லி கேட்பீங்க. நான் MP40 யூஸ் அதனால் MP40 மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அது கோபுரம் MP40 வேறையா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் MP40 சீக்கிரம் மேக்ஸ் வேறு பண்ணணும். சரி நம்மளும் க்ளோவால் போட்டுட்டு ஓப்பனில் போவோம். எங்கடா இன்னும் வரலை. ஆனால் இவர் ரொம்ப லேட்டாக வராரு, ஏன் தெரியலை. அது அவர்கிட்ட தான் நான் ரீசன் கேட்கணும். அடுத்த வீடியோவில் அந்த ரீசன் எதுக்குன்னு நான் சொல்கிறேன், ஏன் லேட்டாக வராருன்னு. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா என்னையே M10 ஹெட்ஷாட் அடிச்சிட்டாரு. கேஜே கார்ட் ப்ரோ நீ என்னையே M10 ஹெட்ஷாட் அடிச்சிட்டியா சொல்லி நான் பொங்கி எழுந்துட்டேன். இந்த மேட்ச் விட்டுடவே கூடாது, இவர்கிட்ட போய் தோற்றுடவே கூடாதுன்னு சொல்லி நானும் டேமேஜ் தான் தட ட்ரை பண்ணுறேன். ஆனால் டேமேஜு விழமாட்டுது, 6-7 இப்படி தான் போகுது டேமேஜு. எப்படின்னாக்கி இந்த மேட்ச் இவர்கிட்ட தோற்றுடவே கூடாதுடா சொல்லி ட்ரை பண்ணிருப்பேன். சரி ஏறுவார் பார்த்தா எங்கேருந்தோ வர ஏறவே மாட்டுறது. பார்த்தா இங்கேருந்து ஏறுறாரு, ஏறினாலும் அப்போ கூட 8-9 டேமேஜ் தான் போகுது.
ப்ரோனோவை போட்டு திரும்பி ஃபிஷ்டில் வந்து அடிக்க ட்ரை பண்ணுறது. ஆனால் இந்த மேட்ச்சில் ஒரு வாட்டி தான் நான் ஃபிஷ்டில் அடி வாங்குவேன், திரும்ப நான் ஃபிஷ்டில் தான் அடி வாங்க மாட்டேன். சரி எங்கடா போனார் பார்த்தா, அவர் எங்கே போனாலும் தெரியலை. பார்த்தா பின்னாலேருந்து எம்டெனில் அடிப்பார், நீங்களே பாருங்கள். எம்டென் அடிக்கிறாரு, ஐயோயோ எம்டென் அடிக்காரு. பார்த்தீங்கன்னா 14 ஹெச்பி தான் அந்த டைமில். எனக்கு வேறு ரொம்ப இதாகிடுச்சு, ஐயோயோ எங்கே தோற்றுருவோம் சொல்லி குரூவால் சுற்றி சுற்றி போடுறேன். ஆனால் குரூவாலே சரியாக விட மாட்டேது. எப்படியோ குரூவால் சுற்றி போட்டுட்டு மெக்கீட்டை சுற்றுறேன், ரெண்டு மெக்கீட்டை சுற்றி ஃபுல்லாக ஹெச்பி ஏற்றிட்டு இந்த மேட்ச் எப்படியோ தோற்றுடக்கூடாதுன்னு சொல்லி நானும் சரி எங்கே வெளில நிற்கிறாரு கூட தெரியலை. குரூவால் ஓப்பன் பண்ணுன்னு குரோனோவை போட்டுட்டேன், போட்டுட்டு பார்க்குறேன். தலைவர் அங்கே நிற்கிறது பார்த்துட்டேன், பார்த்துட்டு அவரும் அந்த சைடு ஓடுறாரு. ஒரு ஹெட் வச்சுருப்பேன், திரும்பியும் குளோவால் போட்டுருப்பார். குளோவால் போட்டு அவர் ஒரு ட்ரிக் இங்கே யூஸ் பண்ணுறாரு, நீங்களே பாருங்கள். அவர் இங்கே ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண நீங்களே பாருங்கள். திரும்ப டேமேஜ் வந்தேன், இங்கே குளோவால் போட்டுருவார். என்னை ஜோனில் மாட்டி விட்டுருவார், அவர் ஜோனுக்கு உள்ள போய்டா என்னை ஜோனில் மாட்டுருவார், நான் இங்கேயே எலிமினேட் ஆகிடுவேன். இது ஒரு பெரிய சீட்டிங் கேம் தான், இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். எப்படி இவர் வந்து என்னை ஜோனில் மாட்டி இது பண்ணுவான்னு தெரியலை. இப்போ நம்ம ஃபிஃப்த் ரவுண்டு வந்துட்டோம். ஆனால் இந்த மேட்ச் வந்து நான் தான் வச்சு செஞ்சுருப்பேன். ஏன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்னை ஃபிஃப்த்லி அடிச்சிருப்பார். தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா எம்டெனில் ஹெட்ஷாட் அடிச்சிருப்பார். ஃபோர்த் ரவுண்ட் என்னை எலிமினேட் ஆகிட்டார். இதில் நான் ரொம்ப பொங்கி எழுந்துட்டேன். இந்த மேட்ச் விட்டுருவே கூடாதுரா சொல்லி இந்த மேட்ச் நானும் இவரை வச்சு செஞ்சுருப்பேன். சரி நானும் குளோவால் போட்டுட்டு போனேன், எங்கடா தலைவன் காணும் சொல்லி தலைவர் வராரு. ஆனால் அந்த டைமில் நான் ஹெட்ஷாட் போட்டுருப்பேன், என்னோடய ஃபோன் சரியில்லை. நானும் நல்லா ட்ரை பண்ணேன், அந்த ஃபயர் பட்டன்கிட்ட என் கையே அந்த பட்டன்லேயே ப்ரெஷ் ஆக முடியும், எதுக்கு எனக்கே தெரியலை. சரி நானும் டேமேஜ் ஹெட்லாம் பண்ணி டேமேஜ் இருந்தால் தலைவர் ஓடுறாரு. ஓடிட்டு அங்கே போய் மெட்கிட்ட சுற்றா, சரி போகட்டும் சரி நம்ம இங்கே ஒரு மெட்கிட்ட சுற்றிட்டு நிற்கிறோம். சரி தலைவர் இந்த வழியாக தான் வந்தாகணும், சரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னா இந்த மேட்ச் நம்ம வின் ஆகிடணும்னு சொல்லி, ஏன்னா தொடர்ந்து 3 மேட்ச் வின் ஆகிட்டாரு, அது என்னால் ஜீர்ணிக்கவே முடியலை. இந்த மேட்ச் எப்படின்னா வின் ஆகிடணும்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிக்கிறேன். தலைவன் எந்த வழியாக வருவான்னு சொல்லி, தலைவன் இந்த வழியாக வரான், இந்த மேட்ச் வச்சு செஞ்சிடணும் சொல்லி ஏன் முன்னாள்லேருந்து ஓடுவார். ஹெட்ஷாட்லாம் ட்ரை பண்ணுவார் எனக்கு தெரியும், ஆனால் ஹெட்ஷாட்லாம் எனக்கு விழாது. நான் தான் இவர் இப்போ ஹெட்ஷாட் அடிச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஓடிடுவார், ஓடிட்டு போய் குளோவால் போடாமல் எதுக்கு நிற்கிறாரு தெரியலை. குளோவால் போடாமல் நின்றுட்டு இருப்பார், சும்மா ஒரே தூக்கு தான், வேறு லெவல் ஹெட்ஷாட் விழுந்துருக்கும். இந்த மேட்ச் நம்ம வின் ஆகிட்டோம். சரி 6th ரவுண்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த மேட்சை நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது. ஜெய் பாகுபலி சொல்லி திரும்பியும் நம்ம MP40 எடுத்து ஃபிஃப்த்து அப்டேட் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கிறோம். குளோவால் போட்டுட்டு போகிறோம். இந்த மேட்ச் கண்டிப்பாக விட்டு கொடுத்துடக்கூடாது, ஏன்னா தொடர்ந்து 3 மேட்ச் வின் ஆகிட்டார். இந்த மேட்ச் விட்டு தானதா அவர் தான் கண்டிப்பாக தொடர்ந்து ஜெயிச்சு நம்மளை இது பண்ணிடுவார் சொல்லி நம்மளும் குளோவால் போட்டுட்டு போகிறோம். அங்கே குளோவால் போட்டு தலைவன் வந்து நிற்கிறாரு, வேறு லெவல் ஹெட்ஷாட். போன உடனே ஹெட்ஷாட் போட்டுட்டேன். இந்த மேட்சும் நம்ம தான் வின் ஆகணும். 7th ரவுண்டுக்குள்ளே வந்துட்டோம். 7th ரவுண்டுலேயும் நம்ம வச்சு செய்வோமா அவர் வச்சு செய்வாரோ தெரியல, பார்த்தா தான் தெரியும். நம்மளும் குளோவால் போட்டுட்டு ஓப்பனில் போவோம். தலைவா எந்த சைடு போனார் தெரியலை, அதுக்கப்புறம் என் குளோவால் பார்த்துட்டு வருவார். நீங்களே பாருங்கள், குளோவால் பார்த்துட்டு வருவார். நம்மளும் வெயிட் பண்ணுறோம், அங்கே அங்கே ஜம்ப் பண்ணி பார்க்குறோம். தலைவா கண்ணிலேயே காணும், நம்மளும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். சரி எப்படா அவர் வர, நைட்டு 1:04 AM நீங்கள் டைம் அங்கே பார்த்தாலே தெரியும். சார்ஜ் வர 7.2 என்ன தான் இருந்துச்சு. சரி தலைவர் ஓப்பனில் நிற்கிறேன், நானும் அந்த ஃபயர் பட்டன் ட்ரை பண்ணுறேன், அது மேலே விழ மாட்டேன். பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஹெட்ஷாட்டு, இவர் சும்மா டேமேஜ் தந்திருப்பேன், விழுந்திருக்கும். இந்த மேட்சோட நம்ம தான் வின் ஆகணும். தொடர்ந்து 4 மேட்ச் வின் ஆகிட்டோம். இப்போ தான் நம்மளோட ஆப்போனண்ட் இருக்கிற தலைவன் வந்து ஒரு சீட்டிங்கை பண்ணுவார். நீங்களே இந்த சீட்டிங்கை பாருங்கள். இது சீட்டிங்கா இல்லையா சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, சீட்டிங்கா இல்லையா சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் இப்போ 8th ரவுண்டுக்கு ரெடியாக இருக்கிறோம். 8th ரவுண்டில் இந்த மேட்சை நம்ம தான் வின் ஆகணும்னு சொல்லி இது ரெடி ஆகிறோம். ஆனால் தலைவர் ஒரு சீட்டிங் பண்ணுவார், நம்ம வின் ஆகிடக்கூடாது சொல்லி ஒரு சீட்டிங் பண்ணுவார். பார்த்தா கிரெனேடை தூக்கி தூக்கி வீசுவார், நீங்களே பாருங்கள்.
கிரனேட் தூக்கி வீசுவார். என்னடா இவர் கிரனேடெலாம் தூக்கி வீசுறாரு. ஏன்னா தொடர்ந்து 4 மேட்ச் வின் ஆகிட்டோம், அவருக்கு ஒரு லைட்டாக பயம் வந்துடுச்சு. தொடர்ந்து 4 மேட்ச் வின் ஆகிட்டனால லைட்டாக பயம் வந்துச்சு. கிரனேடை தூக்கி வச்சா நம்மகிட்ட க்ரோனோ இருந்தனால தப்பிச்சிட்டோம். ஆனால் திரும்பியும் கிரனேடை தூக்கி அந்த சைடில் வீசுவார், எனக்கு டேமேஜ் வேறு லெவலாக 80 HP குறையும். ஆனால் நான் விட்டே தரமாட்டேன் கைஸ். என்னையாடா கேஜே கார்டு ப்ரோ, என்னையாடா நீ கிரனேட்டில் அடிக்கிற வரண்டா சொல்லி நானும் போவேன். பார்த்தா தலைவன் எந்த சைடும் ஓடிடுவார். எங்கடா அங்கே பார்க்குறேன் இந்த குளோபல் பிரெண்டி தலைவன் காணும். ஆஹா, நம்ம இந்த சைடில் பின்னாடி வழியாக தான் வரான்னு சொல்லி நம்மளும் இங்கே போட்டு வெயிட் பண்ணியிருப்போம். எதிர்பார்த்து மேலே வந்து கிரனேட்டை தூக்கி வீச்சு எனக்கு 80 HP கம்மி பண்ணி வருவார். இப்போ வருவார். நம்மகிட்ட க்ரோனோ இருந்ததுனால திரும்பி க்ரோனோவை போட்டு நம்மளோட டேமேஜ் தந்துருப்போம். தலைவன்கிட்டையும் க்ரோனோ இருக்குது, ஆனால் அவர் க்ரோனோ யூஸ் பண்ண மாட்டார், அளவுக்கு தான் யூஸ் பண்ணுவார். சரி, நம்ம க்ரோனோவையே யூஸ் பண்ணால் சரி, நம்ம க்ரோனோ யூஸ் பண்ணுறோம். தலைவன் திரும்பியும் வருவார். தலைவன் திரும்பி அந்த வழியாக வருவார். சரி, விட்டுறக்கூடாது சொல்லி நம்மளும் க்ளோவால் போட்டுட்டு போகணும். ஆனால் நம்ம ஒரு டைம் கூட சீட்டிங்கே பண்ணலை, அதுதான் உண்மையாக. நம்மளோட சீட்டிங் பண்ணாமல் இல்லைன்னா அவர் கிரனேட் போட்டு எனக்கு நிறைய டேமேஜ் தந்துட்டாரு. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நிற்பார். நம்ம நின்று எனக்கு எம்டெயினில் திரும்பி ஹெட்ஷாட் தர ட்ரை பண்ணுவார், ஆனால் நான் விட்டு தரவே மாட்டேன். இவரும் என்னென்னவோ ட்ரை பண்ணுறேன், டேமேஜே விழலை. நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணுறேன், எனக்கும் டேமேஜ் இல்லை. அதுக்கப்புறம் ஜோனு கிட்டே வந்துருச்சு. என்ன பண்ண முடியும், இங்கே வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. அழுத்து தான் பிடிக்கணும், அழுத்து பிடிச்சா அவர் எலிமினேட் ஆகிட்டார். நான் எதுவும் பண்ண முடியாது, ஆனால் சீட்டிங்லாம் அதுவுமே அவர் போல பண்ண. சரி, இப்போ நம்ம வந்து 9th ரவுண்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த மேட்சை நம்ம பின்னாச்சு தொடர்ந்து வின் ஆகிடணும், ஜெயிச்சிடணும். போன மேட்ச் ஏன் பார்த்தீங்கன்னா அவர் சரியான சீட்டிங் பண்ணார். என்ன சீட்டிங் பண்ணால், கிரனேடை தூக்கி வீசி நம்ம ஹெல்த்தியே இது பண்ண. ஆனால் அப்போ கூட நம்ம தான் வின் ஆகணும். இந்த மேட்சும் அப்படி பண்ணுவார் பார்த்தா அப்படிலாம் பண்ணலை. இந்த மேட்ச் சீட்டிங் பண்ணலை, அதனால தான் விழானா. அப்படி கிரனேட் போட்டு இந்த மேட்சும் பண்ணியிருந்தார்னா குவைட் பண்ணிவிட்டு நான் வெளியில் போயிருப்பேன். சரி, தலைவர் வந்து அங்கே நிற்கிறாரு. எப்படின்னாச்சும் இந்த மேட்சும் வின் ஆகி நம்மளை இவரை தூக்கு அடிச்சிடலாம்னு சொல்லி பார்க்குறேன். உட்பேக்கரை வச்சு ஓப்பனில் வருவார். க்ளோவால்லாம் போடாமல் அப்படியே ஓப்பனில் வருவார். நம்ம வேறு லெவல் டேமேஜ் தந்து இருப்போம். ஆனால் மிகப்பெரிய கஷ்டம் இல்லை, என்ன தெரியுமா? இல்லை, 1 vs 1 போட்டு விளாட்றது கூட தெரியல. இதுக்கு இந்த வாய்ஸ் தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வீடியோ வந்து 16 நிமிஷம், வாய்ஸ் தரது ரொம்ப, அந்த 16 நிமிஷமும் பேசணுன்னா ரொம்ப கஷ்டம். என் வாய் வேற ரொம்ப வலிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெட்செட் தருவோம்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு ஹெட்செட் தருவோன்னா இல்லையா தெரியல. அங்கே பார்த்தா பைக் அமௌண்ட் போட்டுட்டு இருப்பார். இன்னும் எனக்கு வெளியாகும், என்னடா இவர் பைக் அமௌண்ட் போடுறாரு, டே கேஜே கார்டு ப்ரோ எனக்கே நீ பைக் அமௌண்ட் போடுறியா, உன்னை விட மாட்டேன்டா சொல்லி நானும் இங்கே வெயிட் பண்ணி தான் இருப்பேன். ஏறக்கூடாது, ஏறணுன்னா எம் டபுள் பேரல் கையில் வச்சுட்டுருக்கிறாரு, அழுத்தி பிடிச்சிருவாரு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டியே வராரு. சரி, வரட்டும் வரட்டும் பார்த்திங்கன்னா சொல்லி பார்த்தா அவர் அந்த பக்கம் ஓடிட்டார். சரி, விட்டுறக்கூடாது சொல்லி க்ரோனோவை போட்டு இங்கே ஒரு தப்பு வேலை பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா சரியான ஹெட்ஷாட் விழுந்திருக்கும், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் சரியான ஹெட்ஷாட் விழுந்திருக்கும். என்கிட்ட மெட்கிட்டும் இல்லை. இப்போ க்ரோனோவை போட்டு ஒரு தப்பு பண்ணிவிடுவேன், ஏறுவேன் வேறு லெவல் ஹெட்ஷாட்டை. ஹெட்ஷாட்டை கில்லாக தெரியல, அழுத்தி பிடிச்சிடுவார். இந்த மேட்ச்சு அவர் வின் ஆகிடுவார். சரி, இந்த மேட்ச்சு தான் நம்மளோட ஃபோன் வந்து நம்மளுக்கு கோலார் தந்துடும். ஏன் ஃபோனே ஆஃப்டர் ஸ்கூலுக்கு பிறகுதான், சரி ஆஃப்டர் எக்ஸாமுக்கு பிறகு தான் ஒரு நல்ல ஃபோனாகவே வாங்கணும். கண்டிப்பாக வாங்கிடலாம் ஆஃப்டர் ஸ்கூலுக்கு பிறகு. அது வரைக்கும் இந்த ஃபோனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும் தான். சரி, இந்த ரவுண்டில் தான், இந்த ரவுண்டுக்கு பிறகு ஒரு இந்த ஃபோன் வந்து ஒரு கோலார் பண்ணினா அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளும் இந்த மேட்ச் போன மேட்ச் வின் ஆகிட்டாரு. இந்த மேட்ச் விட்டு கொடுத்துடவே கூடாது சரி, நம்மளும் க்ளோவால் போட்டு போவோம். அவர் அங்கே க்ளோவால் போட்டு வெயிட் பண்ணுவார். நானும் நினச்சேன் சரி ஓப்பனில் வர சொல்கிறேன்னு நினச்சி நானும் ஓப்பனில் போவேன். க்ளோவால் போட்டுட்டு ஓப்பனில் போவேன், ஆனால் அவர் உள்ளே வந்துட்டார். ஹெட்ஷாட் அடிக்க ட்ரை பண்ணுறாரு, க்ளோவால் போடாமல் ஹெட்ஷாட் அடிக்க ட்ரை பண்ணுறாரு.
லைட்டாக டேமேஜ் தந்தது. நீங்கள் பாருங்கள், வேறு லெவல் ஹெட்ஷாப் தந்திருப்பேன், நல்லா டேமேஜ் தந்திருப்பேன். இன்னும் 10-20 ஹெச்பி தான் இருந்திருக்கும். அவர் சுற்றி க்ளோவால் போடாமல் இருந்தால் நம்ம தான் இந்த ரவுண்டு வின்னாக இருப்போம். ஆனால் முடியலை. இப்போ திரும்பி ஒரு சீட்டிங் பண்ணுவார், போய் நடுவில் குளோவாலை சுற்றிட்டு உக்காந்துடுறேன். ஏன் பார்த்தீங்கன்னா ஜோன் வந்தால் அவர் தப்பிச்சிடலாம்னு சொல்லி. ஆனால் விடக்கூடாது சொல்லி நான் குளோவாலையே நடுவில் போடுறேன்னு சொல்லி உடச்சிருவேன். உடச்சிட்டு திரும்பி டேமேஜ் தரும் ஓடுவார். திரும்பி இந்த குரோனை போட்டுட்டு ஓடுவேன். எங்கே போனாலே தெரியல. நான் குளோவால் பின்னாடி நிற்கிறத பார்த்தா எங்கேருந்து அடிக்கிறாரு டேமேஜ் ஜூன்ஸாக. டக்கு டக்குன்னு குளோவால் போட்டால் இங்கேருந்து டேமேஜ் தந்துட்டாரு. ஃபோன் வேறு மக்கர் வேறு லெவலாக பண்ணிடுச்சு. நீங்கள் விளையாடி இருந்தால் தெரிஞ்சிருக்கும், ஃபோன் வேறு ஹீட் வேறு ஆகிடுச்சு அந்த டைமில். என்ன பண்ணுறதே தெரியலை. சரி, ரீவெஞ்ச் மேட்ச் இன்னொரு வாட்டி நம்ம கண்டிப்பாக இவர் கூட போடலாம். இவரை கூட ஒரு ரீவெஞ்ச் மேட்ச் போட்டு அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மேட்சும் இவர் தான் என்னை வச்சு செஞ்சிருப்பார். பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள். ஹெட்ஷாட் ட்ரை பண்ணால் ஆனால் ஹெட்ஷாட் விழலை. ஹெட்ஷாட் தவிர எல்லாமே வந்துச்சு. இந்த மேட்ச் இவர் தான் வின் ஆனார். இந்த மேட்ச் பிறகு ஃபோன் கோல் அறுத்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டு வந்து ஆஃப் ஆகிடுச்சு. என்னால் எதுவும் பண்ண முடியல. இந்த ரூம் மேட்ச்சில் வந்து வின் ஆனது வந்து கேஜி கார்ட்ரோ தான். அதுக்கப்புறம் என் ஃபோன் ஃபுல்லாகவே கோலார் ஆகிடுச்சு. வின் ஆனது வந்து கேஜி கார்ட்ரோ தான். அவர் கூட திரும்பி ஒரு ரீவெஞ்ச் மேட்ச் போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அவரே ஒத்துக்கினார் என்ன ஒரு MP40 பிளேயருன்னு. நான் தான் MP40 கிங்கா. இதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முன்னாள் நான் இவர் கூட ரீவெஞ்ச் மேட்ச் போட்டு விளையாடுவேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் பஸ்ஸி ஜெமர் டாட்டா. பை பை, சி யூ கைஸ்.